été...
எங்க இருக்கீங்க அண்ணா? வண்டியில எங்க வராதுமா அண்ணா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அண்ணா வராது. பாட்டி தூக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல விக்ரம், பாட்டி தான். பாட்டிக்கு ஒண்ணு ஆகாது பிரீதி, வா. உனக்கு தான் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, வா. நேரம் ஆயிடுச்சு, விக்ரம் இன்னும் வராம அப்படி எங்க தான் போனா? சொல்லுங்க சித்தி. ஏய், எங்க விக்ரம் இருக்க? இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. சித்தி, பாட்டிய பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, தொலைஞ்ச அந்த பிரீத்தி. சித்தி சித்தி, கல்பனா.
சித்தி சித்தி, இப்போ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் பிரீத்தியும் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் பயப்பட வேணாம். சரி விக்ரம், நீ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோப்பா, நாங்கள் எல்லாரும் உடனே கிளம்பி வரோம். சரிங்க சித்தி. எப்படியும் அவளை பாம்பு கடிச்சிருக்கும், வா என்னன்னு கேட்போம். அண்ணி என்னாச்சு? அத்தைய பாம்பு கடிச்சிருச்சா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். ஐயா, இந்த பூஜையை வேற யாரையாச்சும் வச்சு பண்ணிக்கங்க. நாங்க எல்லாரும் இப்ப அவசரமா உடனே கிளம்பணும். இதுல என்னமா இருக்கு? நீங்க கிளம்புங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இப்ப எதுவும் பேச வேண்டாம். எப்படி அந்த பிரீத்தி தப்பிச்சா? ஊருக்கு போன அம்மா ஏன் திரும்ப வந்தாங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இத பாரு, எதுவா இருந்தாலும் அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு. வாங்க போலாம். வரேங்கய்யா, வாங்க. டாக்டர், இப்போ எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, அவங்க நல்லாவே இருக்காங்க. ஆமாம், யார் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது? நான் தான் டாக்டர். நீங்கள் எல்லாரும் இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப விஷமுள்ள பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் ஏறாமல் இருக்க கட்டு கட்டி விஷத்தை உறிஞ்சே எடுத்திருக்காங்க. இவங்க மட்டும் அதை பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நீங்கள் அவங்கள உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. அப்படியே பார்த்துருந்தாலும் மேபி பேரலைஸ் அட்டாக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒன் ஹவர் கழித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். டாக்டர், உள்ளே இருக்கிற பேஷண்ட் பிரீத்திங்கிறவங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பிரீத்தி யார்? நான் தான் டாக்டர். உங்களை பேஷண்ட் பார்க்கணும்னு சொல்கிறாங்களா? போய் பாருங்கள். நாங்களும் பார்க்கலாமா? தாராளமாக போய் பாருங்கள். ஓகே. அத்தை, அத்தை, அம்மா, அம்மா. பிரீத்தி உட்கார்.
நீ மட்டும் இல்லைன்னா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. பாட்டி, இன்னைக்கு வீட்டுக்கு போல டாக்டர் சொன்னாரு. நான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அத்திய பார்த்து உட்கார வைங்க. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மைமா? பிரீத்தி ரூம்ல பாம்ப வந்தது கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். என்ன அது ஸ்டோர் ரூம். ஆனா பிரீத்தி ரூமோட கதவை எப்படி யார் வெளிப்பக்கம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. யார்? தானா லாக் ஆகாது. யாரோ வேணும்னே பிரீத்தி ரூமை லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிரீத்தி ரூம்ல பாம்பு வர்ற விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கும். இல்ல அவங்க தான் பாம்பை உள்ள தூக்கி போட்டிருக்கணும். எனக்கு பிரீத்தி ரூமா போட்டுனது யாருன்னு தெரிஞ்ச ஆகணும். இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்லை. பிரீத்திய பழிவாங்கணும்னு யாரோ செஞ்சிருக்கீங்க. அத்தை, நான் எதுவும் பண்ணல. அத்தை, நான் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் மாப்ள, உங்களுக்கு அவ்வளவு மூளை கிடையாது. சொல்லுங்க, யார் இந்த காரியத்தை பண்ணது? நீங்களா இத சொல்றீங்களா இல்ல நானா இத கண்டுபிடிக்கவா? ஓகே, நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். ஸ்ரீஜா, நீ ஏமா அந்த விளக்க வீட்லயே வச்சுட்டு போனே?